வணக்கம் நேயர்களே, யோசித்தேன் நேசித்தேன் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை நாடகத்துறையை சார்ந்தவர். கடந்த அரை நூற்றாண்டுகளாக நாடகத்துறையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரையில் 100க்கும் மேற்பட்ட நாடகங்களை அவரே எழுதி இருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட நாடகங்களில் அவர் நடித்திருக்கிறார். புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். அது தவிர நாடக பேரொளி, புரட்சி புயல் உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை அள்ளி குவித்திருக்கிறார் நாடக கலைஞர் திரு லிங்கன் மணி அவர்கள். அவரோடு இன்று நாம் புதுச்சேரியின் நாடக இயக்க வரலாறு குறித்து கலந்துரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு அரை நூற்றாண்டு காலமா நீங்க நாடகத்துறையில சிறு வயது முதல் நீங்க வந்து பயணித்துட்டு இருக்கிறீங்க. பல்வேறு விதமான கதாபாத்திரங்கள்ல நீங்க தொடர்ந்து நடிச்சிட்டு வரீங்க. உங்களுடைய இந்த பயணம் தொடங்கிய பகுதிங்கிறது புதுச்சேரியை சார்ந்தது. இந்த நாடக கலைங்கிறது புதுச்சேரி மாநிலத்துல தொடக்க காலங்களில் எப்படி இருந்தது, அதை முன்னெடுத்து சென்ற குழுக்கள், அதனுடைய நிர்வாக தலைமையில் இருந்தவங்க, நாடக கலைஞர்கள், முதுபெரும் நாடக கலைஞர்கள், அந்த அனுபவங்களை பற்றி நேயர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கங்களேன். புதுச்சேரியில பொறுத்தவரையில அந்த காலத்துல, அதாவது ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு இதுல கலைஞர்கள்லாம் தங்களுடைய படைப்புகளை மக்களுக்கு வெளியே சொல்லணும், அதுல அதன் மூலமா தாம் நம்முடைய எண்ணங்களை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு தனித்தனி நாடக மன்றங்களை அவங்க துவக்கினாங்க. இப்படிதான் நாடக மன்றங்கள் உருவாச்சு. அதுக்கு சிலர் நடிகர்கள் மற்றவங்க எல்லாம் துணையா சேர்த்துக்கின்னு அவங்க நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் ரொம்ப இல்லை. திருவிழா, வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷங்கள், மற்றபடி இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாடகங்களுக்கு நல்ல ஒரு மவுசு இருந்த காலம். அப்போ ஏராளமான மக்கள் நாடகத்தை பார்க்கறதுக்குன்னு வருவாங்க. அந்த கூத்துல இருந்து, அதாவது கூத்துல இருந்து வந்ததுதான் நாடகம்னு சொல்லுவாங்க. அந்த கூத்து வந்து நிறைய பாடல்கள் தான் இருக்கும். கூத்துல வசனங்கள் குறைவா இருக்கும், பாடல்கள் அதிகமா இருக்கும். ஆனா அதே இந்த மேடை நாடகங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வசனங்கள் அதிகமா இருக்கும், பாடல்கள் இங்கோ ஒன்னு ரெண்டு தான் இருக்கும். குறிப்பா இந்த புதுச்சேரியில இந்த நாடக குழுக்கள் இதுக்கு முன்னாடி இயங்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நாடக குழுக்களை முன்னெடுத்துட்டு போன தலைமைகள், ஆளுமைகள் யார், நாடக கலைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து ஊருக்கு ஊரு ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு குழு இருந்தது. ஏன்னா அந்த ஒரு ஊர்ல நாடகம் போட்டா அடுத்த ஊர்ல இருக்கிறவங்க நாம ஒரு நாடகம் போடணும்னு சொல்லிட்டு அது ஒரு குழுவா அமைச்சுன்னு இருந்தாங்க. அது போல பழம்பெரும் ஆட்கள்லாம் வந்து மேற்கொறைய எல்லாமே மறைஞ்சிட்டாங்க. இப்ப இல்ல அவங்களுடைய பெயர்கள், அவங்கள வந்து இந்த பாண்டி பலராமன், சிவக்கொழுந்து, அப்புறம் வந்து இன்னும் பலர் இருந்தாங்க. வேணுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் வாசுதேவன் இருந்தாரு. இவங்கெல்லாம் நவபிராஜமாணிக்க நாடகத்தெல்லாம் நடிச்சவங்க. அப்படி பல தரப்பட்ட நாடகங்கள்லாம் அவங்க நடிச்சு அந்த குழுவில் இருந்து அவங்களே தனிப்பட்ட நாடகங்களும் நிறைய ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த தாக்கம் அதை நாங்க பார்த்து பார்த்து தான், நாங்க சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் பார்க்க போய் எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், அதுல இருந்து அந்த நாடக மன்றங்கள் வந்து உருவாச்சு. ஊருக்கு ஊரு நாடக மன்றம் உருவாகுதுன்னு சொன்னா அது ரொம்ப, அந்த காலகட்டங்கள் ரொம்ப கடுமையான காலகட்டம். எந்த விதமான வருமானம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ இவங்களுடைய செலவினங்களை வந்து இவங்களே வந்து அதுல பாத்துக்கிறோம் கொடுத்துதான் அவங்க வந்து நாடகங்களை போட முடியும். மற்றபடி வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கிறது வந்து டிக்கெட் போட்டு சில சமயத்தில் வசூலிக்கிறது அந்த காலத்துல, ஆனா வசூல் ரொம்ப ஆகாது. ஆனா ஃப்ரீயா, அதாவது இலவசமா நாடகங்களை இது பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்க, எங்க நாடகம் போட்டாலும். இந்த மாதிரி நாடகங்களை முன்னெடுத்துட்டு போன குழுக்கள், ஒரு சில குழுக்கள் நீங்க சுட்டி காட்டினீங்க. ஆனா இந்த நாடக குழுக்கள் தொடக்க காலங்கள்ல எந்த கருப்பொருளை மையமா வச்சு மக்களிடங்களில் பிரச்சாரங்களை கொண்டுட்டு போறதுக்கு அது ஒரு பரப்புரைக்கான ஒரு ஊடகமா அது பயன்பட்டுச்சு. அந்த காலத்துல வந்து பெரும்பகுதி வந்து, அதாவது நான் சொன்ன போல கூத்துல இருந்துதான் அந்த நாடகங்கள் வந்து விரிவடைஞ்சது. அந்த நாடகங்கள்லாம் அப்ப வந்து இந்த சத்தியவான் சாவித்திரி, அது இந்த திரௌபதி, இந்த மாதிரி பீமசேன நாடகங்கள்லாம் வந்துதான் அப்போ வந்து
தெய்வங்களை பற்றி நாடகங்கள் தான் ஆரம்ப காலத்தில் அப்படி வந்தது. அப்புறம் அந்த மேடை நாடகங்கள் ரொம்பவும் நல்ல ஒரு சூழ்நிலையில் வர்ற காலத்தில் வித்தியாசமான சமூக நாடக கதைகள், சமுதாயத்தில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள், அந்த காலத்தில் அந்த வரதட்சணை கொடுமை போன்ற இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கருவெல்லாம் கொண்டு நாடகங்கள் அப்போ வந்து எல்லாமே நடிக்க ஆரம்பிச்சாங்க. காதல் கதைகள் நாடகங்களும் அப்போ ஒரு சிலர் அது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடிப்படையில தொடக்க காலங்கள்ல புராண இதிகாசங்களை அடிப்படையா வைத்து கோயில் என கூத்துல இருந்து மறுவன ஒரு ஒரு கலை வடிவம்ங்கிறதுனால இது புராண இதிகாசங்களை அடிப்படையா கொண்டு மக்கள்கிட்ட ஒரு பரப்புரைக்கான ஒரு ஊடகமா பயன்பட்டது. பின்னர் அப்படியே சமூக ஒரு விழிப்புணர்வுக்கானது அப்படிங்கிற நாடகங்களா உருவாச்சுங்கிறத உங்களுடைய கருத்து மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை தொடர்ந்து இன்னைக்கு நாடகத்தினுடைய வடிவங்கள் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு, இல்ல எந்த அளவுக்கு அது தொய்வடைஞ்சிருக்கு? இது விரிவடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தில் அது தொய்வடைஞ்சுதான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து எந்த மீடியாவும் இல்லை. மீடியாக்கள் இல்லாத காலத்துல நாடகங்கள் தான் மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமா இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான மீடியாக்கள் வந்ததுனால எல்லாருமே இப்ப நாடகத்தில் நடிக்கிறத விட ஒரு ஷார்ட் பிலிம், இந்த டிவி தொடர் இல்ல சினிமா இப்படி நடிக்கணும்னு நிறைய கலைஞர்கள் எல்லாம் வந்து அதை நோக்கி போய்கின்னு இருக்கிறாங்க. மக்களும் வந்து வீட்டுல இருக்கிறவங்க நிறைய இப்ப சீரியல்ஸ் வர்றதுனால இவ நாடகங்களுக்கு வர்றது ரொம்ப மிக மிக குறைவு. பிற ஊடகங்களுடைய தாக்கம் வந்து இந்த கால சூழல்ல வந்து நாடகங்களுக்கான முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட வந்து வலிமையிழக்க செய்துடுது அப்படிங்கிற அளவில் அதை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் சமூக விழிப்புணர்வுக்கான பரப்புரைகளில் வந்து நாடகங்கள் வந்து பெரிய ஒரு 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 பணியை ஆற்றிட்டு இருக்குது. குறிப்பாக அரசு நடத்தக்கூடிய பிரச்சாரங்கள், சுகாதாரத்துறையில், கலை இலக்கிய துறை, இது போன்ற துறைகளில் தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. கலை பண்பாட்டு துறைகளில் அது பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இது போல நாடகங்கள் நான் ஏராளமா போட்டிருக்கேன். அதாவது சுகாதாரத்துறை, இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை, அப்புறம் வந்து அந்த எய்ட்ஸ் சம்பந்தமான நாடகங்கள், இந்த அரசினுடைய 20 அம்ச திட்டம்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்போ இந்த வரதட்சணை கொடுமை, விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் வந்து பிரச்சார நாடகங்கள் வந்து நிறைய ஊருக்கு ஊருக்கு நாங்கள் போடுவோம். உதாரணமாக அந்த கொசு ஒழிப்பு, மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும்னு ஏராளமான விழிப்புணர்வு நாடகங்களை வந்து போடுறதுக்கு அரசாங்கமே எங்களுக்கு உதவி பண்ணுச்சு. அதன் மூலமாக கலைஞர்கள் கலையே பரப்புறதுக்கும், அதே நேரத்தில் கலை இந்த மக்கள்கிட்ட நீடித்து நிலைபெற செய்யறதுக்கும் அரசனுடைய உதவிங்கிறது வந்து நாடக கலைஞர்கள் முக்கியத்துவமான ஒன்றா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நாடக கலைஞர்கள் வந்து தொடக்க காலங்களில் செயல்பட்டப்போ இங்கே வந்து குழுக்களாக இயங்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கான உடைகள், அவங்களுக்கு தேவையான ஒளி ஒளி அமைப்புகள், அரங்குகள், அது அது அதுக்கான பணிகள் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் முன்னெடுத்துட்டு போனீங்க, அப்போ இருந்த உதவிகள் நீங்கள் கிடைச்சது? அந்த நாளில் வந்து சீன் செட்டு இதெல்லாம் வந்து பெரும்பகுதி நம்ம பாண்டிச்சேரியில் இல்லை. நாடகங்கள் போடுவதற்கான சீன் செட்டெல்லாம் வந்து சென்னை இல்லை சேலம் இங்கெல்லாம் வந்து அதுக்குன்னே அந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கத்தில் இந்த சேலம் பக்கத்தில் நிறைய நாடகங்கள் நடக்கும். அதனால் அவங்க கிட்ட போய் தான் நாங்கள் வந்து இந்த சீன் செட்லாம் கொண்டு வருவோம். ஆனால் இங்கே பாண்டிச்சேரியில் தண்டபாணின்னு ஒருத்தர் ஒளி ஒளி அமைப்பாளர் இருந்தார். சரிங்க. அவர்கிட்ட இருந்து நாங்கள் அந்த ஒளி ஒளி அமைப்பை நம்ம வாங்கிக்குவோம். மற்றதெல்லாம் வந்து வெளியில இருந்தான் சீன் செட். அந்த காலங்களில் நாடகங்களுக்கான அந்த ஒளி ஒளி அமைப்பு, இந்த அரங்கு அமைப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு கட்டணங்கள் வசூலிச்சாங்க? கட்டணங்கள் வந்து அப்பெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த கம்மன் கலை அரங்கம் இருந்தது, அப்பெல்லாம் அவங்க ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த அளவு தான், ரொம்ப குறைவான அளவுலயே அரங்குகள் இருந்தது. கம்மன் கலை அரங்கம் இருந்தது. ஒரு நாடகத்தை நடத்துதுன்னா ரொம்ப எளிமையா நம்மளால நடத்திட முடியும் அந்த நாள்ல. ஆனா இன்னைக்கு காலகட்டம் ஏராளமான வாடகை கேட்கறதுனால பெரும்பகுதி அந்த தியேட்டர் சரியான முறையில் வந்து நாடக கலைஞர்களுக்கு பயன்படலை. குறிப்பா அன்னைக்கு காலகட்டங்கள்ல அந்த நாடக கலைஞர்களுக்கான அந்த அரங்குகள் புதுச்சேரி பகுதியில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் நாடக அரங்குகள் இருந்தது?
அதாவது பாண்டிச்சேரியில வந்து கெப்ளே தியேட்டர்னு ஒரு தியேட்டர் ஒன்று இருந்தது. சரிங்க. அது நாடகத்துக்குன்னே கட்டிய அரங்கம். இன்னைக்கு அது எந்த? அது வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்த நேரு வீதியில இந்தியன் காபியர்ஸ்னு ஒரு உணவகம் இருக்குது. அதுக்கு எதிர்ப்புறம் வந்து இருந்தது அந்த காலத்துல கெப்ளே தியேட்டர் என்ற கெப்ளே தியேட்டர். சரி. அதுக்கு அப்புறம் அந்த ஜால் ஜாந்தர்க்னு ஒரு தியேட்டர் இன்னைக்கு க்ளூனி பிரைமியர் செக்ஷன் இருக்கிற இடத்துல இந்த ஸ்டேட் பேங்க் பின்னாடி ஒரு தியேட்டர் இன்னும் இருக்குது. அப்ப அதெல்லாம் நாடகத்துக்குன்னே வடிவமைச்சு கட்டின அரங்குகள், அதை நாங்க பயன்படுத்தி இருந்தோம். அப்புறம் அது இல்லாம இந்த இதெல்லாம் வாடகை அந்த சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும்போது இந்த தண்டமானி என்ற ஒரு ஒளி ஒளி அமைப்பு செய்யறாரு, அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த நம்ம அட்லப் தியேட்டர் இருக்குதுங்களா ஜீவா ருக்மணி, அந்த ஜீவா ருக்மணி பக்கத்து சந்தில கொஞ்சம் தூரத்துல இல்ல அந்த பக்கத்து சந்து உள்ள போய் அங்க போன உடனே ஒரு கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பெரிய தோப்பு வந்தது. அந்த தோப்புல வந்து அவர் வந்து பாரதிதாசன் கலையரங்கம் சொல்லிட்டு ஒரு கீர்த்து கொட்டாயில அந்த காலத்துல சினிமா கொட்டைகள் கிராமத்துல எப்படி இருக்கும் அந்த அமைப்புல அவர் கட்டியிருந்தார். அதுல என்னன்னா தியேட்டர் வாடகை சீன் செட்டு ஒளி ஒளி அமைப்பு எல்லாமே அவரே முழுசா செய்து கொடுத்துருவாங்க. முழுமையா ஒரு அங்க அங்க போய் நாம வந்து பாரதிதாசன் கலையரங்கத்துல நாம வந்து நாடகம் நடத்தணும்னா எல்லா அம்சமும் ஒட்டு மொத்தமா அவர் கொடுத்து ஒரு வாடகை குறைந்த வாடகை வாங்கியிருந்தார். இப்போ பார்வையாளர்களா வரக்கூடிய மக்கள்கிட்ட நாடகத்தை விரும்பி பாக்கணும்னு வரக்கூடிய அந்த பார்வையாளர்கள் மக்கள்கிட்ட நாடகங்களுக்கான கட்டணங்கள் எந்த எவ்வளவு ரூபாய் நீங்க அப்பெல்லாம் வசூலிச்சு? அந்த நாள்லாம் அதெல்லாம் அந்த காலகட்டத்துல இந்த இப்போ ஒரு ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் எந்த ஆண்டு சொல்ல முடியுங்களா? எந்த ஆண்டு? ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி. ஆமா, 70-60 இந்த ஆண்டுல வந்து நாடகங்கள்லாம் இந்த டூரிங் தியேட்டர் சொல்லுவாங்க அந்த அமைப்புல இருக்கும், ஒரு கவுண்டர் இருக்கும். அப்ப வந்து இந்த நாடகத்து சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து அங்க வந்து போட்டிருப்பாங்க டிக்கெட்டா, அந்த டிக்கெட்டை வந்து வாங்கிக்கின்னு நாடகம் பாக்கிறதுக்கு வருவாங்க அந்த காலகட்டத்துல. அதுக்கு பிறகு வந்து இந்த டிக்கெட் முறை வந்து சரியா வரல, யாரும் ரொம்ப நஷ்டமா இருந்ததுனால அது அப்புறம் நன்கொடை நன்கொடை அப்படின்ற பேர்ல நாங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கிட்ட ஒரு நாடகம் போறதுக்கு முன்னாடி எங்களுடைய பங்கு பாதிதான், பாதி அளவு இருக்கும் கண்டிப்பா. அது முழுமையான அளவுல எங்களுக்கு வந்து பணம் கிடைச்சிடும் சொல்ல முடியாது. ஒரு பாதி அளவு வந்து அவங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கி நாடகங்கள் நடத்தின்னு வந்தோம். டிக்கெட் போட்ட காலம் அந்த காலம். இப்ப இந்த நாடகங்களை பாக்குறதுக்கு நகரப்பகுதிகளையும், ஏன்னா நகரப்பகுதியில தான் இந்த அரங்குகள் இருந்ததா சொல்றீங்க, கிராமப்புற பகுதிகளில் இருந்து மக்கள் புதுச்சேரிக்கு நகரப்பகுதிக்கு வந்து நாடகங்கள் எல்லாம் பார்ப்பாங்களா? எப்படி இருக்கும் அந்த காலத்துல வந்து? இப்போ குறிப்பா வந்து ரொம்ப தூரமான இடத்துல இருந்து, அதாவது உட்புற கிராமங்கள்ல இருந்து வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா இந்த போக்குவரத்து வேற அவங்களுக்கு பெரும்போதும் நாடகங்கள்லாம் வந்து மாலை நேரத்துல இது இரவு நேரத்தை நடத்தப்படுறதுனால அவங்கெல்லாம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனாலதான் இவங்க என்ன பண்றதுன்னா ஒரு ஒரு ஊருக்கு நாடக மன்றங்கள் ஆரம்பிச்சிடுறது அந்த ஊருக்காரங்க சேர்ந்து. அந்த ஒரு ஒரு ஊர்லயும் அவங்களே ஒரு நாடக குழு மாதிரி அதை ஆரம்பிச்சு அவங்க அப்ப அவங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமான நாடகங்கள் ஏதாவது இங்க கெப்ளே தியேட்டர்ல அந்த காலத்துல MR ராதா, சிவாஜி கணேசன், நரசிம் பாரதினு ஒரு பழைய நடிகர், இவங்க எல்லாம் வந்து நாடகம் போட்டு போயிருக்காங்க இங்க. அப்ப நான் சின்ன வயசுல நடிகர்களும் அரங்கங்கள்ல வந்து இந்த கெப்ளே தியேட்டர் வந்து நாடகம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற நாடக அரங்குகள் புதுச்சேரி நகர பகுதியில் அன்னைக்கு இருந்திருக்கு. இருந்தது. அந்த கெப்ளே தியேட்டர் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதே சமயத்துல இந்த ஜாந்தர் தியேட்டர் இருந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த கம்மன் கலையரங்கம் கட்டினாங்க நாடக கலைஞர்கள். அப்பெல்லாம் கலைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட
அரங்கு அது அரங்கு அந்த காலகட்டத்தில் வந்து மிக மிக குறைந்த வாடகையில் இருந்தது. அப்போ ஆனால் சேர்லாம் இருக்காது ஆரம்ப காலகட்டத்தில். ஆமாம், அந்த இருக்கைகள்லாம் வந்து நாங்கள் வெளியில் வாடகை கட்டு வந்து கலைஞர்கள்லாம் காலையில் போய் அந்த சேர்லாம் போட்டு தியேட்டர் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் நாடகம் முடிஞ்ச உடனே அந்த சேர்லாம் கொண்டு போய் வாடகை கொடுத்து நாங்கள் திரும்ப படிச்சிருவோம். அதே போல் வந்து நாடகங்களுக்கு வந்து அந்த தியேட்டரில் வந்து இப்போதான் வந்து இருக்கைகள்லாம் வந்து அமைச்சு அதை ஏற்படுத்தப்பட்டிருக்கு, குளிர்சாதனம்லாம் பொருத்தி இருக்கிறாங்க. இப்போ இப்போ கலைஞர்கள் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மட்டுமே நீங்கள் நடிக்கிற அந்த கலைக்குழுக்களில் இருப்பாங்களா, இல்லை பிற மாவட்டங்கள்ல இருந்து தமிழக பகுதியிலிருந்து குறிப்பாக சென்னையிலிருந்து நாடக கலைஞர்களை வர வைப்பீங்க? அதாவது ஆண்கள் வந்து பெரும்பகுதி யாரும் வெளி கலைஞர்களை நாங்கள் கூப்பிட மாட்டோம். எல்லாமே எங்கோ புதுச்சேரியில் இருக்கிற மக்கள், புதுச்சேரியில் இருக்கிற நடிகர்கள் தான் நாங்கள் பயன்படுத்தி நாடகங்கள் போடுவோம். ஆண்களை பொறுத்தவரையில் யாருமே அந்த மாதிரி வெளியிலேருந்து கூப்பிட்றது இல்லை. பெரும்பகுதி பெண்கள் மட்டும் புதுச்சேரியில் அதிகம் கிடையாது, ஒரு சிலர் இருந்தாங்க. ஆனால் பெரும்பகுதி வந்து எங்களுக்கு தேவையான நடிகைகளை வந்து சென்னை, சேலம், இந்த மாதிரி தஞ்சாவூர் பகுதி, அந்த பகுதியெல்லாம் நிறைய கலைஞர்கள் இதுக்குன்னு இருந்தாங்க. அவங்கள தான் நாங்கள் இப்போ பெண் பாத்திரங்களுக்கு நாங்கள் வெளியில இருந்து தான் நாடக நடிகைகளை. நீங்கள் இதை சொன்னது எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி ஒன்று பிறகுது. அதாவது கூத்துல வந்து பெண்கள் வந்து பெண் வேடமிடக்கூடியவங்க வந்து ஆணா இருப்பாங்க, அவங்க வந்து பெண் வேடமிட்டு நடிப்பாங்க. நாடகங்கள்ல வந்து பெண்களையே பெண்களை பெண் வேடமில்ல இயல்பாக கதாபாத்திரத்தில் நடிக்க. இது கூத்துல வந்து ஒரு பெண் வேஷத்தை வந்து ஆண்கள் தான் போடுவாங்க, பெண்கள் வந்து கூத்துல ஈடுபடுறதே இல்லை. இப்போ அந்த காலத்துலயும் அப்படித்தான் இருந்தது, இந்த காலத்துலயும் அப்படித்தான் இருக்குது. கூத்து போட்டா வந்து ஒரு ஆண்லாம் வந்து அந்த பெண் வேடத்தை போடுவாங்க. ஆனால் நாடகத்துக்கு வித்தியாசமானது, நாடகத்துக்கு நாங்கள் பெண் கேரக்டருக்கு, அதாவது பெண் வேடத்துக்கு வந்து பெண்களை தான் நாங்கள் வந்து பயன்படுத்தியிருந்தோம். அதான் அந்த ஸ்டேஜ் பிளேவுக்கும் அந்த நம்ம கூத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதான் பெண் வேடம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கலை வடிவத்திலிருந்து அது இன்னொரு கலை வடிவமாக பரிணமிக்கிறப்போ அந்த கலைக்கு உரிய அந்த கலைஞர்களுடைய பாத்திரங்களும் அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவங்க அதாவது கூத்து கலைஞர்கள் பெரும்பகுதி வந்து அவங்களுக்கு வந்து அந்த கூத்து பாணியில் தான் ரொம்ப அவங்களுக்கு தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்க திடீர்னு நாடகத்துறைக்கு வரவங்க, நாடகத்துக்கும் கூத்துக்கும் ஒரு சின்ன இடைவெளி உண்டு. ஏன்னா இந்த நாடகத்துக்கு வந்து விதவிதமான பாத்திர அமைப்புகளை நாங்கள் நேராக வந்து நடக்கின்ற வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சி போல நடிச்சு காட்டணும். கூத்து அந்த மாதிரி அவ்வளோ உங்களுக்கு இதாக இருக்கு, பாட்டிலே வந்து அவங்க நடிச்சிருவாங்க, பாட்டில் அப்படி அப்படின்னு. நாங்கள் இதில் வந்து ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்குது, இன்றைய சமுதாயத்தில் என்ன நடக்குது, ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குது, சமூக யதார்த்தத்தோட பொருந்தி போகும். ஆமாம், அதுக்கான இதிகாசங்களோட தொடர்புடைய கூத்து அமைப்பு இருக்கும். ஆமாம், அது அப்போ அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் இது நாடகங்கள், மேடை நாடகங்கள் பெரும்பகுதி நடைமுறையில் என்ன இருக்குதோ பாத்திர அமைப்புகளும் அப்படிதான் இருக்கும். ஒரு அப்பானா அப்பா, மகன்னா மகன், அந்த மாதிரி வந்து வித்தியாசமா இருக்கும். திரையில நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு அனைத்து கதை வசனம் உட்பட அனைத்தும் சொல்லப்பட்டு அவங்க வந்து அதை வந்து வாயசைப்புக்கான ஒரு ஊடகமாக தான் திரையில அவங்க பயன்படுத்தப்படுவாங்க. ஆனால் நாடகங்கள்ல, மேடை நாடகங்கள்ல நாடக கலைஞர்கள் அனைத்தையும் குறிப்பா உங்களையே எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட நீங்களே கதையை எழுதுவீங்க, நீங்களே வந்து ஒளி கொடுக்குறீங்க, நீங்களே பேசுறது, முகபாவனைகள் முழுக்க அந்த கதாபாத்திரமாவே நீங்க மாறுறீங்க இல்லைங்களா, அதை நீங்க எப்படி உணர்றீங்க? அது வந்து சினிமாவுக்கு அதுக்கு அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு நாடகத்துல பயிற்சி பெற்ற கலைஞர்கள் தான் சினிமாவில் மிக சிறந்த முறையில் வந்துருவாங்க. ஆனால் இந்த சினிமா துறையில இருக்க நாடகத்துறைக்கு வரும்போது கஷ்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பக்கங்கள் வசனங்கள் இருக்கும் அங்க சினிமாவில். என்னன்னா கட் ஷாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கடினமான ஒரு நாலு வரி வசனத்தை கூட ஒரு வரியை பேசிட்டு ஒரு வரியை கட் பண்ணிட்டு அதை திரும்பி திரும்பி அதை பேசி எடுக்க முடியும். ஆனால் இந்த மேடையில தவறு செய்யாமல் நடிக்கவும்,
ஒரு சென்னையில் நேரடியா லைவா பார்க்கலாம். ஆமா, மக்கள் வந்து நமக்கு எதிரே அமர்ந்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையா இருக்கிறதுனால இங்க வந்து ஒரு சின்ன வசனத்தை நம்ம விட்டுட்டா கூட அது மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அத ரொம்ப கடினமானது. நாங்க நேரடியா வசனங்களை தெளி தெளிவா பேசி முகபாவங்களை காட்டி நடிச்சாதான் மக்கள் வந்து அதை பாராட்டுவாங்க. அது சினிமாவுக்கும் இதுக்கும் என்டையர்லி அதாவது மிகுந்த வேறுபாடு இருக்கு. ஒரு நாடக கலைஞரா ஒரு முழு ஈடுபாட்டோட அந்த கதாபாத்திரமாவே மாறி நம்ம நின்னா மட்டும்தான் நாடகத்தை வந்து முழுமையான முறையில அது சாராம்சம் நாடகத்தினுடைய சாராம்சம் குறையாம மக்கள்கிட்ட கொண்டு வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா ஒரு நாடகத்துல வந்து நம்ம ஒரு பாத்திரம் ஒரு அப்பா செய்யறான்னு சொன்னா அவன் எந்த ஸ்பீட்ல பேசணும் என்ன துவனியில பேசணும் அந்த ஒரு முறை இருக்குது. அந்த முறையோடு பேசணும். எப்ப அப்பான்னு சொன்னா டக்குன்னு ஒரு வாலிபன் மாதிரி பேச முடியாது, மகனம் போல பேச முடியாது. தளர்ந்து கொஞ்சம் தளர்ந்து அந்த ஏஜ் அதாவது அந்த வயதுக்குரிய அவர் என்ன கேரக்டர், ஒரு 60 வயசு கிழவனா நடிக்கிறாரா இல்ல ஒரு 45 வயசு அந்த அந்த மிடில் ஏஜ் அந்த ஏஜுக்கு தகுந்த வசனங்களை பேசக்கூடிய ஆற்றல் வேணும். இப்ப வயசானவன் சொன்னா என்னடா எப்படி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கொஞ்சம் நம்ம தேர்தல் குரல்ல ஒரு தடுமாறி பேசினாதான் அந்த இது கேரக்டர் எடுபடும். ஏன்னா அதை போல ஒப்பனையும் இருக்கும். அவருக்கு ஒரு வயதான ஒரு ஒப்பனையை போட்டுட்டு அது என்னடா என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எடுபடாது. அந்த இளமைக்கே உரிய குரல். ஆமா, அந்த நடை உடை பாவனை அனைத்தும் அந்த பாத்திரத்தோட பொருந்தி. ஆமா, அப்படி பொருந்தினாதான் அந்த கேரக்டர் எடுபடும். கண்டிப்பா இல்லாட்டினா வந்து அதனால அதுதான் மேடை நாடக கலைஞர்களுக்கு மிக அதாவது கடுமையான விஷயமும் கூட. அது எல்லாரும் நல்ல ஒரு உணர்வுல இயற்கையிலே வந்து அவனுக்கு வந்து அந்த நடிப்பு துறையிலே ஒரு சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, அதாவது அவன் பிறக்கும் போதே ஒரு நடிகனா பிறந்தான்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரணும். இப்ப சொல்லி கொடுத்து இப்ப ஒருத்தங்க சொல்லி கொடுத்து இப்படி செய்ய அப்படி செய்ய ஒரு நடிக்க தெரியாதவனையும் நடிப்பு ஆர்வம் வேணும். முதல்ல நடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆர்வம் வேணும். ஐயோ நம்ம ஒரு நடிக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அந்த ஆர்வம் தான் அவனுக்கு வந்து உயிர் தண்ணி. அப்ப அந்த அடுத்தவங்க வந்து சொல்லி தருவோம் ஈஸியா வந்து அவனுக்குள்ள ஒரு தாக்கம் நல்ல வெற்றி பெறுவான். வித விதமான கேரக்டர் இவனால செய்ய முடியும். செய்ய முடியும். பொதுவா நாடகம்ங்கிறது வந்து இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ்னு சொல்லிட்டு சொல்லப்படுற இந்த தமிழினுடைய மூன்று பிரதான வகைப்பிரிவுகளில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த நாடகம் புதுச்சேரியினுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுது. நாடக கலைஞர்களுடைய வாழ்வு அவங்களுடைய பங்களிப்பு இந்த நாடக இயக்க வரலாறுங்கிறது புதுச்சேரியில் எப்படிப்பட்ட தன்மையை கொண்டிருந்தது, அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அதனுடைய முக்கியமான கலைஞர்கள் பற்றி, அவங்களுடைய பங்களிப்பு சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு, அதனுடைய தற்போதைய நிலை, இது குறித்து பல்வேறு விவகாரங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.